ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வீட்ல இருந்தே வேலை செஞ்சு 1,000 to 2 lakhs earn பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் opportunity னா சொல்லவா. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதுல உங்க டிஸ்ட்ரிக்ட் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இத பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலமா சொல்லி தருவாங்க. சோ இப்பவே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் இருக்கு. நீட் எதிர்ப்புல இருந்து விலகுகிறது அதிமுக அழுத்தம் கொடுக்க மறுக்கிறதுன்னு சொல்றாங்க. ஒரு கண் துடைப்புங்கிறாங்க உள்ஒதுக்கீடு. இது நீர்த்து போறது கிடையாதுங்க. இது இது வந்து அப்படி பாத்தீங்கன்னா நீங்க எதிர்கட்சிகள்லாம் நீங்க நேரடியாக திமுக தலைவர் தான். அது வந்து எதிர்கட்சி மாத்திரம் இல்லைங்க, அது ஏசி ரூம் எதிர்கட்சி. எதிர்கட்சி வேலை நம்ம மேலக்கும் ஆமா போட்டு எல்லாத்தையும் வரவேற்கிறது பாராட்டுறது எதிர்கட்சி வேலையா? ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. ஸ்டாலின் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. இதெல்லாம் ஒரு கம்பேரிசன். ஒரு பொருட்டே அன்புமணி ராமதாஸ் கூட தான் எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசிருக்காரு. நீங்க ஒத்துக்கொள்கிறீர்களா? அப்ப அன்புமணி ராமதாஸ் பேசுறதே ஒத்துக்கிறீங்களா? அரசியல்ல எதிர்பார்த்ததும் நிகழலாம், எதிர்பாராததும் நிகழலாம். ஸோ அந்த வகையில் ஸ்டாலினை பொறுத்தவரை தத்தி தத்தி தத்தி, அதில் எந்த மாற்றுக்கருத்தும் யாருக்கும் எப்போதும் இருக்க முடியாது. ரொம்ப வேணாம், ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லுங்க. இதெல்லாம் வந்து ஒரு நீட்டை பத்தி பேச சொல்லுங்க. நீட்டை பத்தி தலைமை என்பது வேறு என்ன என்று நீங்கள் நினைக்கிறீங்க? பெரிய புராணம் சேர்க்கிறார் அந்த விஷயம்லாம் கூட நடந்தது எடப்பாடி பழனிசாமி பேசும்போது. அதே இல்லாமல் பேசலாம், திமுகவுக்கே உரித்தான கைவந்த கலை இரட்டை நாடகம், பொய் வாக்குறுதி, அநியாயம், அராஜகம் இத்தனையும் செய்யக்கூடியவர். அப்படி வாக்குறுதி கொடுத்து வெற்றி பெற்றார். அதிமுகவுக்கு பாஜக தேவை இல்ல, பாஜகவுக்கு அதிமுக தேவை. அது இப்ப அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. தோழமை கட்சி தான் கருப்பர் கூட்டத்தையும் காவே கூட்டமும் ஒன்னு விமர்சிக்கிறீங்களா? அதான் ஒரு தோழமை கட்சி நடத்தக்கூடிய ஒரு முறையா? பாஜக பண்றது மத அரசியல். நீங்களா என்ன வந்து உங்களோட கொள்கைகளை எனக்குள்ள திணிக்க கூடாது? இல்ல நீங்க ஒத்துக்கிறீங்களா கேக்குறேன். இல்ல அது எனக்குள்ள எனக்குள்ள திணிக்க. நம்ம தான் வந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். தமிழ்நாடு அரசு தைரியமாக பண்ண கூடாதுன்னு தடைய போடிங்க, ஆனா அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லையே. நாங்க எந்த விதத்திலயும் அந்த மாதிரி விஷயங்களை தமிழகத்துல ஒருபோதும் ஆதரித்தது கிடையாது. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா நீங்க அதை வெளியில காமிச்சுக்க மாட்டீங்க. பிஜேபி அலையன்ஸ் நீங்க சொல்றதே தப்புன்றேன். பிஜேபியோடு கூட்டணி இருக்கிறதா? சப்போஸ் நாளைக்கு வந்து வேற மாற்றங்கள் நிகழ்ந்தால் நீங்கள் பிஜேபியோடு சேர்ந்து விடுவீர்களான்ற சந்தேகங்கள்லாம் மக்களுக்கு திமுக மீது தான் இருக்கு. திமுக மேல இருக்கு, திமுக பிஜேபி அலையன்ஸ். எஸ் ஆஃப் கோர்ஸ், பின்னாடி பேசிட்டு இருக்காங்க இப்பயும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய சசிரேகா அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். மேம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆதன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொன்னான நாள் அப்படின்னு நேற்று அறிவிச்சிருந்தார். காரணம், 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த பொன்னான நாள் அப்படிங்கிற ஒரு கூற்றை எப்படி பார்க்குறீங்க? தமிழக மக்களுக்கு ரீச் ஆகுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது பொன்னான நாள் மாத்திரம் இல்லை. முதல்வர் வந்து மிகவும் தன்னடக்கத்தோடு இதை பொன்னான நாள்னு சொல்லியிருக்காரு. இது மணியான நாள், மாணிக்கமான நாள், வைரமான நாள்னு எத்தனை அடைமொழிகளை வேணால் இதுக்கு நம்ம போட்டுகிட்டே போகலாம். ஏன் அப்படின்னா, நம்ம இந்தியாவிலேயே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லிட்டு அம்மா அவர்கள் தான். நம்ம ஓவரால் ஸ்டேட் இந்தியாவில் பார்க்கும்போது கண்ட்ரி வைட்னா நம்ம வந்து நம்ம ஸ்டேட்டில் தான் 69% இடஒதுக்கீட்டு அம்மா அவர்கள் வந்து ஒரு சட்ட போராட்டம் நடத்தி அதை அமலாக்கினாங்க. அதுக்கு நடுவில் இந்த நீட்டுன்ற அரக்கனை ஒழிக்கிறது தான் இந்த நம்மளுடைய அதிமுக அரசினுடைய நிலைப்பாடு. அதை தாண்டி இப்போ மற்ற மாநிலங்களில் யாரும் இதை பெருசாக எதிர்ப்பு கிடையாது. ஆனால் நம்ம நீட்டையும் எதிர்க்கிறோம், அதுக்கான ரிட்டையும் போட்டிருக்கோம். அதை தாண்டி வந்து இந்த வருஷமே நம்ம வந்து இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு எப்படி ஒரு எளிய ஒரு விவசாயியாக இருந்து, ஒரு கிளை செயலாளராக இருந்து இன்னைக்கு இந்த முதலமைச்சர் பதவி வரைக்கும் அதிமுகவில் சாத்தியமாகியிருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர், எளிய முதலமைச்சர், விவசாயி முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு அப்படின்னு அந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் நம்மை போன்ற அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு, நம்மை போன்ற ஏழை மாணவர்களுக்கு எப்போதுமே நீங்கள் அவருடைய டூர்லலாம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ஆய்வுக் கூட்டங்கள் டூரில் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர். ஆய்வுக் கூட்டம்னா உடனே நீங்கள் மக்களோடு அப்போ போய் பேண்டமிக்கில் அவர் போகிறாரான்னு கேட்டக்கூடாது, அப்படி கிடையாது. அங்கே வந்து பார்க்க வரும்போது நிற்கிறவங்கல என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு என்ன அப்படின்றது அவர்கள் முகத்தை பார்த்தே வந்து மக்களோட பிரச்சனைகளை வந்து அறிந்து கொள்ளக்கூடியவர். ஸோ அந்த வகையில் வந்து இந்த ஏழை மாணவர்களுக்கு எதையாவது நாம் இந்த நீட் அரக்கனை ஒழிப்பதற்கு முன்பாக நம்ம சட்ட போராட்டம் நடத்திட்டு இருந்தாலும் இந்த ஆண்டே அதை வந்து ஏதாவது செய்தாகணுன்ற அந்த உத்வேகத்தோடு யாருடைய இந்தியாவிலேயே யாருடைய எண்ணத்திலையும் எந்த தலைவர்களுடைய எண்ணத்திலும் உதிக்காத ஒரு எண்ணமாக இந்த ஏழை ஏற்கனவே வட இந்தியாவில் இது போன்ற விஷயங்கள் உள்ளதுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தாங்களே.
பண்ணியிருக்கிறாங்க, ஏற்கனவே நீட்டுக்கு பண்ணியிருக்காங்களா யாராவது அப்படின்றது தான். இப்போ நீட்டுன்றது ஆல் ஓவர் எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்குது. பெரிய எதிர்ப்புன்றது எந்த மாநிலத்திலையும் இல்லை. ஆனால் இந்த நீட்னால நம்ம தற்கொலைகள்லேருந்து பெரிய பிரச்சனைகள்னு நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ இதை ஒழிப்பதற்கு எதையாவது செய்தே ஆக வேண்டும், அதுவும் இந்த ஆண்டே செய்தாக வேண்டும். இப்போதே ஒன்றே செய், அதையும் நன்றே செய்யன்றதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த முடிவை எடுத்துட்டு உடனடியாக அதை அமல்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் நம்ம எடுத்தோன்றது கடந்த வாரங்களில் நம்ம பார்த்தோம். கவர்னரோட ஒப்புதல் இல்லைனாலும் நம்ம ஜிஓ போட்டதுலேருந்து அதில் வந்து சட்டமன்றத்தில் நாம் அதுக்கு தீர்மானம் நிறைவேற்றினதுலேருந்து யார் ஒத்துக்கினாலும் ஒத்துக்கிடலைனாலும் இந்த ஆண்டு இதை அமல்படுத்தியே தீர்வது அப்படின்றதுல முன்வைத்த காலை ஒருபோதும் பின்வைக்க மாட்டேன்றதுல அம்மாவினுடைய பிள்ளையா தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி அல்ல 16,000 அடி பாயக்கூடியவர் என்பதை நிரூபிக்கும் வகையில் பொங்கலுக்கு 1,000 ரூபாய் கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மாணவர்களின் நலனாக இருந்தாலும் சரி, மக்களின் நலன் மட்டுமல்ல மக்களின் நலன் மட்டுமல்ல மாணவர்களின் நலனும் எனக்கு முக்கியம் என்பதை வந்து ஒரு படித்தவராகவும் ஒரு விவசாயியாகவும் மக்களில் ஒருவராகவும் இருக்கக்கூடியவராக இருந்து அதை உணர்ந்து இதை நம்ம செயல்படுத்தியிருக்கோம் அப்படின்னும் போது நீங்கள் நேற்று அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் அந்த நிகழ்வில் நானும் கலந்து கொண்டேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பேரண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. ஒரு பேரண்ட் வந்து எப்படி வந்து அவர் கண்ணீர் வடித்தார், இந்த நிகழ்வு என்பது கடவுள் கூட இது சாத்தியம் கிடையாது, நான் கடவுளை நேராக பார்த்துருந்தா கூட அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரை வந்து ரொம்ப பணிவோடு பாசத்தோடு அது எல்லாமே நம்ம சொன்னேன் நிச்சயமா ஏற்கிறோம். அதாவது மிக முக்கியமாக ஒரு கணிசமான 300க்கும் அதிகமான அரசு பள்ளி மாணவர்கள் பயனடைகிறாங்க, அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லைன்னா எதிர்கட்சி இருக்கக்கூடிய குற்றச்சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறத வலிமையாக பதிவு பண்ணாமல் அதிலிருந்து கொஞ்சம் நீர்த்து போக செய்கிற மாதிரி இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு வகையில் பலன் அப்படிங்கிற மாதிரி பேசியே நீட் எதிர்ப்புலேருந்து விலகுகிறது அதிமுக, அழுத்தம் கொடுக்க மறுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு கண் துடைப்புங்கிறாங்க உள்ஒதுக்கீடு. இதை நீர்த்து போகிறது கிடையாதுங்க. இது இது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்கட்சிகள்லாம் நீங்கள் நேரடியாக திமுக தலைவர் தான், அது வந்து எதிர்கட்சி மாத்திரம் இல்லைங்க, அது ஏசி ரூம் எதிர்கட்சி. திமுகவை பொறுத்தவரை ஏசி ரூம் எதிர்கட்சி. அவர் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அறிக்கைகள்லாம் 380 கோடி கொடுத்து வாங்கின அறிக்கைகள். எப்படி உலக வரலாறுலேயே ஊழலுக்கு வந்து 176,000 கோடி ஊழலை 2G ஸ்கேமில் செய்தாங்களோ அதற்கப்புறம் 380 கோடி ரூபாய் 10 ஆண்டு காலமாக நீங்கள் ஆட்சியிலே கிடையாது. இந்த 380 கோடிக்கு என்ன கணக்கு? இன்றைக்கு கொரோனா காலத்துலேயும் 380 கோடி எதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க? 380 கோடி கொடுத்து அறிக்கையை அவர் வெளியிடுகிறார் வந்து பிரசாந்த் கிஷோருக்கு அந்த ஐபேக்கோட ஒப்பந்தம் போட்டதை அவரே அவருடைய பேஜ்லேயும் அவருடைய பத்திரிகைகளையும் வெளியிட்டார் எதிர்கட்சி தலைவரே. ஸோ அந்த 380 கோடிக்கு என்ன கணக்கு? முதலில் எங்களை பார்த்து இது சரியா அது நியாயமா இது நாங்கள் சொல்லித்தான் அது நாங்கள் சொல்லித்தான் இதற்கு வெள்ளை அறிக்கை வேண்டும் அதற்கு வெள்ளை அறிக்கை வேண்டும் என்ற கொரோனா காலத்திலும் பார்த்தீங்கன்னா முதலீடாக இருந்தாலும் சரி ஜிடிபி லெவல்லையாலும் சரி ஓவரால் கண்ட்ரியோட நம்ம இந்தியாவோட ஒப்பிடும்போது தமிழகம் மிகச்சிறப்பாக எதிர்கட்சி வேலை நம்ம மிளகும் ஆமாம் போட்டுட்டு எல்லாத்தையும் வரவேற்கிட்டு பாராட்டுறது எதிர்கட்சி வேலையா? ஏசி ரூம் எதிர்கட்சியாக இருந்து 380 கோடி கொடுத்து அதுக்கே இன்னும் கணக்கு இல்லை, இன்னும் முரசொலிக்கு மூலப்பத்திரம் இல்லை, அறிவாலயம் கார்பரேஷன் இடத்தை எடுத்து வச்சு அதாவது ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி கேள்விகளுக்கு அவருக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஸ்டாலின்கிட்ட பதிலும் கிடையாது, அவருக்கு தெரியவும் தெரியாது. முதல்ல அவருக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவருக்கு தெரியாதுன்றது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்லணும்னு கிடையாதுங்க, அது மக்கள் சொல்லணும்னு கிடையாது. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்ம வைகோ அவர்களே சொல்லியிருக்காரு. அவர் ஒரு பல்வேறு கட்சிகளில் இருந்தவர், பல காலங்களாக கூட்டணியில் இருந்தவர், திமுக தலைவருடைய நிழலில் வளர்ந்து அதற்கப்புறம் எப்படியெல்லாம் இருந்தார் வைகோன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பல்வேறு விஷயங்களில் ஸ்டெர்லைட் போன்ற விவகாரங்கள் எல்லாம் வந்து கோர்ட்லலாம் கூட அவர் அஃபிடவிட்லாம் போடுவார் எல்லாம் பண்ணுவார். அவரே சொல்லியிருக்கார் என்னன்னு, அவர் ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, ஸ்டாலின் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. வைகோ என்பவர் ஒரு தலைவரா சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அன்பு ராமதாஸ் ஏத்துக்கிறீங்களா? என்ன சொன்னா அன்புமணி ராமதாஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணிருந்தார், அதன் பிறகு கூட்டணி தான் இருக்கிறீங்க இப்பயும். அதே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணிக்கு வந்த பின்னாடி என்ன சொன்னார்? இப்ப வைகோ தான் சொல்லியிருக்காரு முதலமைச்சராக்குவோம் ஸ்டாலின். அவர் முதலமைச்சர் ஆக்குவோம்னு சொன்னா ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் புத்திசாலி ஆயிட்டாருன்னு சொன்னாரா? எந்த விதத்திலயாவது அவர் எப்பயாவது அவரை பாராட்டினாரா? இப்ப போய் கேட்டு பாருங்க நீங்க வைகோ அவர்களை, நீங்க எப்பயாவது கேட்டீங்களா போயிட்டு? நீங்கள் அன்றைக்கி இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னீங்களே இப்போ அவர் புத்திசாலி ஆகிவிட்டாரா, தமிழகத்தை ஆளும் தகுதி அவருக்கு வந்து விட்டு தான் நீங்கள் கேட்டுட்டு வந்து எங்கள் வாய்ப்பு கிடச்சா நான் கேட்பேன், அது ஆயிட்டார் தான் சொல்லுவார். வந்துட்டு நீங்கள் கேளுங்க, நீங்களாக ஒரு கெஸ் பண்ணக்கூடாது, அசியூம் பண்ணக்கூடாது. எப்போவுமே அரசியலில் எதிர்பார்த்ததும் நிகழலாம் எதிர்பாராததும் நிகழலாம். ஸோ அந்த வகையில் ஸ்டாலினை பொறுத்தவரை தத்தி 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 அதில் என்ற மாற்று கருத்தும் யாருக்கும் எப்போதும் இருக்க முடியாது. ஸோ சிலோன் மேட்டரா அப்படின்னு கேட்பாரு. இதை நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க, வைகோ அவர்கள் முன்னே சொல்லிட்டார். வைகோ அவர்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் நீங்கள் ஒரு வார்த்தையை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்களேன், அவ்வளோ ஏன் ஒரு
ப்ரெஸ் மீட் ஓப்பன் ப்ரெஸ் மீட் நின்று ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு பத்து நிமிஷம் அவரோட துண்டு சீட்டு இல்லாமலோ இல்லை பக்கத்தில் துரைமுருகன் அவர்கள் இல்லாமலோ இல்லை வேறு யாரும் அவர்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் இல்லாமலோ ஆர்எஸ் பாரதி அவர்கள் இல்லாமலோ இல்லை 380 கோடி கொடுத்த அந்த அறிக்கை இல்லாமலோ எதிர்கட்சி ஏசி ரூம்லேருந்தே கூட பேசிட்டாங்க. பேச சொல்லுங்களேன் பார்க்கலாம். ரொம்ப வரேன், ஒரு ரெண்டு நிமிஷம் பேச சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து ஒரு தலைமைக்கான தகுதியா மேடம்? நீட்டை பற்றி தலைமை என்பது வேறு என்ன என்று நீங்கள் நினைக்கிறீங்க? பெரிய புராணம் சேர்க்கிறார் அந்த விஷயம்லாம் கூட நடந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது. அது இல்லாமல் பேசலாம், அதெல்லாம் வந்து ஒரு ஒப்பிடா மேடம். நிர்வாக ரீதியாக இயக்க ரீதியாக எப்படி செயல்படுறாங்க அதை தானே நம்ம பேசணும். அதான் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், அதான் ப்ரோக்ரெசிவான பாலிடிக்ஸ். இல்லை அதை பற்றி எடுத்துரைக்க கூட தெரியாது அப்படின்னும் போது இப்போ ஒரு விஷயம் உங்களுடைய மூலையில் உதித்திருக்க வேண்டும். இப்போ நாங்கள் இந்த 7.5% பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க இந்த மாணவர்களுக்கு எதையாவது பண்ண வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர், எளிய முதலமைச்சர், விவசாயி முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணத்தில் உதித்த திட்டம் இது. வேறு எந்த முதல்வர் இதை செயல்படுத்தணும்னு நினைக்கல நம்ம மாநிலத்தில். நீட்டுக்கு எல்லாரும் எதிர்க்கிறாங்க, எந்த அளவு எதிர்க்கிறாங்கன்றது வேறு. ஆனால் இதை இப்போதே செய்தாக வேண்டும் அந்த எண்ணத்தில் உதித்தது. நேற்று நீங்கள் கேட்டீங்க இது என்ன மாதிரியான ஒரு விஷயம், நீங்கள் பெருமை கொள்கிறீர்களா? ஆமாம், நான் பெருமிதம் கொள்கிறேன். ஆமாம், நான் இதை செயல்படுத்தினேன். அதாவது அவர் மாத்திரம் சொல்லலை, அங்கே வந்திருந்தக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து நேராக சொன்னாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேராக சொன்னாங்க, அவங்களோட வந்து அந்த கூட வந்திருக்கக்கூடிய விசிட்டர்ஸ் சொல்கிறாங்க, எல்லாருமே நேற்று அவ்வளவு பாராட்டினார்கள். ஏன்னா நாங்கள் இருந்ததன் அடிப்படையில் சொல்கிறேன், நீங்களும் மீடியாவில் பார்த்துருப்பீங்க என்ன நடந்தது அப்படின்றது. ஸோ அதை பற்றி அவருக்கு ஒரு புரிதல் இருக்கிறது, ஒரு தெளிதல் இருக்கிறது. இந்த ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு இல்லைங்களா, நான் இதை எதிர்க்கிறேன். ஏன் எதிர்க்கிறீர்கள் நீங்கள்? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. நீட் எதிர்ப்பில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, எல்லா இடத்துல பதிவு பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கு. ஒரு ஊடகர் கேள்வி எழுப்பும்போது கொஞ்சம் ஆவேசம் அடைந்து கோபம் அடைந்து பதில் சொல்கிறார் முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள். எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த கேள்விக்கு? அடுத்து வரேன். அதுக்கு முன்னாடி நீட் எதிர்ப்பை பற்றி சொன்னீங்க. கல்வி வந்து சென்ட்ரலில் வந்து காங்கிரஸ் பார்ட்டி தான் வந்து நீண்ட காலம் ஆட்சி புரிந்தவர்கள், அவங்களோட கூட்டணியில் இருந்தவர்கள், மாறி மாறி மாநில கட்சிகள் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கும். ஆனாலும் அதிகபட்சம் அந்த மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் திமுக கூட்டணி இருந்தது. அப்போவெல்லாம் நீங்கள் கல்வி வந்து மாநில பட்டியலிருந்து நீங்கள் மத்திய பட்டியலுக்கோ கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போகும்போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீட்டுன்ற விஷ விதை விதைக்கப்பட்ட போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போவும் கூட்டணியில் திமுக தான் இருந்தது காங்கிரஸ் கூட்டணியில். முதல்ல அந்த லிஸ்ட்டு மாறும்போது ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து தான் அது வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கும் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கும் கல்வி போகும்போதும் எது ஸ்கூல் எஜுகேஷன் போகும்போதும் கூட்டணியில் இருந்ததும் நீங்கள் தான். நீட் வரும்போதும் இருந்ததும் நீங்கள் தான். நீட் ஃபஸ்ட் எக்ஸாம் வரும்போது வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்ததும் நீங்கள் தான். அதுக்கப்புறமா தான் 2014 உங்களுக்கு முதல் தேர்வு வருகிறது. மீண்டும் வந்து 2014 முடிவில் அந்த அமர்வு உச்சநீதிமன்றத்தில் அதை முடிச்சு வச்சிடுறாரு தீபக் மிஸ்ரா வந்து. அதுக்கப்புறம் தீபக் மிஸ்ரா வந்த பின்னாடி அல்டமாஸ் கபீர் வந்து அதில் வந்து நீட் கிடையாது, இது வந்து அகடமிக் பாடி தான், அந்த எஜுகேஷன் இதுன்றது வந்து சென்ட்ரல் அது வந்து இந்த மாதிரி மருத்துவ கழகம்ன்றது தேர்வுகளை நடத்தக்கூடிய ஒரு பாடி கிடையாது அது அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். அதுக்கப்புறம் 2014 மீண்டும் அது வருகிறது. பாஜக ஆட்சி வந்த பின்னாடி அவங்க என்ன பண்ணாங்க, 14 ஏண்டில் தீபக் மிஸ்ரா அவர்கள் தலைமையில் வந்து மறுபடியும் அந்த வழக்கு வந்து ரீகால் பண்ணப்படுது. அப்போவெல்லாம் இருந்தது அந்த கடைசி வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தது திமுக தான். அப்போவெல்லாம் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்ன்றதை அவர் தயவு செய்து மீடியா முன்னாடி பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீட்டை பற்றி பேசிட்டோம். ஆனால் அந்த நாளிலிருந்து நீட் எதிர்ப்புன்றதுல ஒரு நாளும் நாங்கள் பின்வாங்கியதே கிடையாது. அம்மா இருக்கும்போது நம்ம விளக்கு பெற்றோம். 2017 அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி நம்ம சட்டமன்றத்திலேயே நம்மளுடைய முதலமைச்சரும் சட்ட அமைச்சரும் எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் போன்றவர்கள்லாம் பேசும்போதுமே கூட மிக தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லா குக்கிராமங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு, மாணவர்களுக்கு, படிக்காதவர்களுக்கு கூட தெளிவாக தெரியும் அந்த பதிவு பண்ணப்பட்ட விஷயங்கள் என்னன்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தினோம். நடத்துவதற்கு முன்பாகவே அங்கே போயிட்டு நாங்கள் அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறையில் மத்தியில் அனுமதி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சட்டத்துறையிலையும் அங்கே அனுமதி வாங்கிட்டோம். இறுதியாக 2017 விலக்கு பெற போகிற நேரத்தில் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், நளினி சிதம்பரம் அவர்கள், உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், காங்கிரஸ் கட்சியினர் சிதம்பரம் அவர்களுடைய மனைவி நளினி சிதம்பரம் கோர்ட்டில் போய் என்ன பண்ணுறாங்க, நீட் வந்தே ஆக வேண்டும், நீட் விலக்கு என்பதே சாத்தியம் கிடையாதுன்னுட்டு வழக்கில் வாதாடிவிட்டு அந்த வழக்கை ஃபாலோ செய்ததன் அடிப்படையில் நான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க அந்த கோர்ட்டில் உள்ள அவங்க வாதத்தின் போது அவங்க சொல்கிறாங்க, இட் ஹேஸ் டு பி டிஸ்அவுட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த நீட் வழக்கு, நீட் வந்து காட் ஹேஸ் டு சேவ் யூ அப்படின்றாங்க. இனி இந்த நீட் தேர்விலிருந்து கடவுள் தான் உங்களை காப்பாற்ற வேண்டும்னு எதிர்த்து வழக்கு நம்ம தொடுத்துருக்கோம். நம்மளை பார்த்தவர்கள் சொல்கிறார்கள், எதிர்த்தரப்பை பார்த்து, நீட் என்பது வந்தே தீரும், வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இனி நீட்டை யாராலும் ஒழிக்க முடியாது, நீட் எக்ஸாம் இருந்தே தீரும் சொன்னது யார்? அன்றைக்கி என்ன அறிக்கை கொடுத்தார் எதிர்க்கட்சித் தலைவர்? என்ன பேசினார்? உங்கள் வாய்களில் எல்லாம் அன்னைக்கு என்ன இருந்தது? உங்கள் கைகள் என்ன செய்து கொண்டிருந்தன அன்னைக்கு? ஏன் 380 கோடி கொடுத்து அறிக்கை கொடுப்பதற்கு உங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் அன்னைக்கு இல்லையா? 2016 காலகட்டத்தில் இருந்து அவங்க தொடர்ந்து நீட் எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டு வராங்க. இப்போது வரைக்கும் 2019 கூட காங்கிரஸ் கூட்டில் இருந்தபோது நிச்சயமா தமிழகத்திற்கு விலக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத பதிவு பண்ணி தான் தேர்தல் அறிக்கை சமர்ப்பிச்சிருந்தாங்க இல்லையா? சரி, அதை அறிக்கையை மட்டும் யாரோ எழுதி கொடுத்த அறிக்கையை நீங்கள் சமர்ப்பிச்சுட்டு போயிட்டீங்க. அதனால தான் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அறிக்கை நாடகத்தை. அவர்கள் 2019 திமுக கூட்டணி தான் பெரும்பான்மை பலம்.
நீங்கள் இப்போ எம்பி எலெக்ஷனில் சொல்லுங்கள், எம்பி எலெக்ஷனில் என்ன மாதிரியான எலெக்ஷன்? அதுக்கு அப்போவே நடந்த இடைத்தேர்தலை நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். மத்தியில் மத்தியில் ஓகே, மத்தியில் என்ன எதிர்ப்பு இருந்தது? அப்போ என்ன எதற்காக கல்வி கடன் நாங்கள் தள்ளுபடி பண்ணிவிடுவோம், ராகுல் காந்தி பிரதமராக வந்து விடுவார், நகைக்கடனை நாங்கள் தள்ளுபடி செய்து விடுவோம், பயிர்கடனை தள்ளுபடி செய்து விடுவோம், அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்து, இன்னைக்கு நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலானாக குடும்ப அரசியலாக எதுவுமே தெரியாத தத்தி டூ ஜூனியராக ஒரு உதயநிதி வந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணார்? போயிட்டு எல்லாரும் எல்லா இடத்துலையும் எல்லா கிராமங்களையும் பெண்மணிகளை பார்த்து, தாய்மார்களே சகோதரிகளே உங்ககிட்ட இருக்கிற நகைகளை கொண்டு போய் நீங்கள் உடனடியாக அடகு வைங்க, 5000 ரூபாய் வரைக்கும் வச்சுக்கோங்க, நீங்கள் நாங்கள் வந்த உடனே எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாளே அத்தனையும் தள்ளுபடி செய்து விடுவோம், நீங்கள் உங்கள் நகைகளை பெற்றுக்கொள்ளலாம், அத்தனையும் பொய் வாக்குறுதிகள். திமுகவுக்கே உரித்தான கைவந்த கலை இரட்டை நாடகம், பொய் வாக்குறுதி, அநியாயம், அராஜகம் இத்தனையும் செய்யக்கூடியவர். அப்படி வாக்குறுதி கொடுத்து வெற்றி பெற்றார்கள். அப்போவே நடந்த இடைத்தேர்தல் எடுத்துக்கோங்க, 22 தொகுதிகள் இடைத்தேர்தல் நடந்தது. அப்போ மாநிலத்தில் அதிமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் வாக்களித்தார்களா இல்லையா? நீட் எதிர்ப்புன்றதுல ஆரம்பத்திலிருந்தே சட்ட போராட்டம் ஒரு புறம் நடத்தி கொண்டிருப்பது, சட்டமன்றத்தில் தீர்மானம் ஒரு புறம் நிறைவேற்றியது, மத்திய அமைச்சர்களையும் பிரதமரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு 7 முறைக்கும் மேலே 2017 மாண்புமிகு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு அவர் கொண்டு போய் பிரதமரிடம் கொடுத்த அறிக்கைகளில் எல்லாம் முதலில் இருந்தது நமக்கு இந்த நீர்வள பிரச்சனைகளை தாண்டி நீட் தேர்வு வேண்டாம், நீட் ரத்து செய்ய வேண்டும்ன்றது ஒன் ஆஃப் த மெயின் பாயிண்டா, ஒன் ஆஃப் த நம்மளுடைய கட்சியோட அஜெண்டாவை நம்ம அவர்கிட்ட கொண்டு போய் வச்சோம். அதை தாண்டி நம்ம என்ன பண்ணோம், இந்த தீர்மானங்களை நிறைவேற்றின பின்னாடி அதுக்கும் பெரிய வேல்யூ இல்லை, மத்திய அரசு வந்து இதற்கு செவிசாய்க்க மாட்டேன் என்கிறது அப்படின்னு பின்னாடி நம்ம ஒரு ரிட் பெட்டிஷன் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம போட்டு தான் வச்சிருக்கோம். ஸோ சட்ட போராட்டம் நடத்தி தான் அதிமுக எப்பவுமே அம்மா காலத்திலிருந்து காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீட் பிரச்சனை வரைக்கும் அம்மாவினுடைய பாணியிலேயே நம்ம வந்து தொடர்ந்து மக்களுடைய நலனுக்காக, மக்களால் நான் மக்களுக்காகவே நான் எப்படி ஒரு பீப்புள்ஸ் வெல்ஃபேர் பார்ட்டியாக நம்ம பார்ட்டி செக்யூலர் பார்ட்டியாக பீப்புள்ஸ் வெல்ஃபேராக இருந்தோமோ அதில் வந்து எந்த நிலையிலும் நாங்கள் வழுவியதே கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16000 அடி பாயும் என்பதற்கேற்ப முதலமைச்சர் அப்படி தான் செய்து கொண்டிருந்தார். நம்ம நீட் வேலிடிட்டிக்கு அகெயின்ஸ்ட் த வேலிடிட்டி ஆஃப் நீட், இந்த பரீட்சையே என்பதே இதற்கு தேவையற்ற ஒன்று அப்படின்ற ஒரு மெயின் அஜெண்டாவை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ரிட் பெட்டிஷனை போட்டு வச்சிருக்கோம். இன்னைக்கு அதுக்கு நம்ம அந்த உரிமையை யாருமே, அதாவது எதிர்கட்சினா நேரடியாக திமுக கூட்டணி கட்சிகளோ திமுகவோ, அதற்கு ஒருபோதும் சட்ட போராட்டம் நடத்தினோம் என்று சொல்லவும் முடியாது. அவர்கள் சட்ட போராட்டமும் நடத்தலை, திரைமறைவு போராட்டமும் நடத்தலை, எந்த போராட்டமும் நடத்தலை. மக்களுக்கு எதிரான திட்டங்களில் மீத்தேன்லேருந்து நிறைய, அதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குமானு எனக்கு தெரியல, சொன்னால் சொல்லிட்டே போகலாம். அவர்கள் எடுத்த ஒரு ஒரு முன்னெடுப்பும் ஒரு ஒரு நடவடிக்கையும் அவர்கள் வந்து அவர்களுடைய சுவாசமே மக்களுக்கு எதிரான ஒரு விஷயம்தான்றதுல மக்கள், அதனால தான் நாங்கள் இப்போ ரெண்டாவது முறையாக ரெண்டாவது எங்ககிட்டே ஆட்சியை கொடுத்துருக்காங்க. இப்போ மூன்றாவதாக அதிமுக தான் ஆள வேண்டும் என்பதில் ஹேட்ரிக் அரசுக்கு எதிரான மனநிலையோ, நம்மளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, ஒரு சாரார் ஒரு அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களோ, அமைப்பு சாராத தொழிலாளர்களோ, இல்ல அரசு ஊழியர்களோ, இல்ல மாணவர் நலன் ஏதாவது ஒண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா? யாராவது சூழலில் மக்களை காக்க வேண்டும் என்றால் ஒரு போராட்டம் மாவட்ட கலெக்டர் தாராளமா ஆர்டர் தரலாம், ஷூட்டிங் ஆர்டர் தர முடியும். மக்கள் எல்லாம் போராட்டம் நடைபெறும் போது மக்கள் யார் அங்கே சுடப்பட்டார்கள்? போராட்டத்துக்காக வந்து எங்க வீட்டுக்குள்ள இருந்த மக்களை நான் அதை நியாயப்படுத்தவில்லை. நியாயம் என்று நாங்கள் ஒருபோதும் சொன்னதே கிடையாது. ஒரு ஒடி முன்பே நான் போய் சொல்றேன், இப்ப லாக்அப் டெத் ஆக தூத்துக்குடி விவகாரமாக இருந்தாலும் சரி, நம்ம பெனிக்ஸ் அவங்க விவகாரத்துல கூட அரசு எப்படி செயல்பட்டதுன்றது அவர்கள் குடும்பமே அதை பாராட்டினார்கள்ன்றதை நீங்க பார்க்கத்தான் வேணும். இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா நடந்து கொண்டிருக்க அரசியல் சூழல் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கொஞ்சம் நெருடல்கள் உருவாகிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளேட்டில் வந்து கருப்பூர் கூட்டமும் காவிரி கூட்டமும் ஒன்றுன்ற அளவிற்கு ஒப்பிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வெளியில் கூட்டணியில் தான் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுது. இது வந்து ஒரு இரட்டை வடமா தெரியலையா?
கூட்டணி என்பது எப்போதுமே நாங்கள் பல நாட்களாக பல விவாதங்களில் கூட சொல்லிட்டு இருக்கோம், கூட்டணி என்பது எப்போதும் தேர்தல் நேர கூட்டணிகளாகத்தான் எல்லாரும் இருக்க முடியும். எல்லாரும் சொல்லலாம் வி ஆர் ஸோ ஃப்ரெண்ட்லி அப்படி இப்படி அப்படின்ட்டு. எதுவுமே வந்து ஒரு மாநில அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு என்ன தேவை, இந்த தேர்தலில் எது தேவை என்பதன் அடிப்படையில் தேர்தல் நேரத்து கூட்டணிகள் தானே தவிர கொள்கை கூட்டணி அதிமுகவுக்கு பாஜக தேவையா இல்லை பாஜகவுக்கு அதிமுக தேவையா? அது இப்போ அந்த பேச்சுக்கே இடம் இல்லைன்ற நான். இது எங்களது கொள்கை கூட்டணி கிடையாது. இப்போதைக்கு அவர்கள் எல்லாரும் தோழமை கட்சிகளாக இருக்கிறார்கள் அவ்வளோதான் அப்படின்றது தான் நம்ம பதிவு பண்ண முடியுமே தவிர தேர்தல் வருவதற்கு இன்னும் 3-4 மாதம் தோழமை கட்சி தான் கருப்பர் கூட்டத்தையும் காவி கூட்டமும் ஒன்றுன்னு விமர்சிக்கிறீங்களா? அதான் ஒரு தோழமை கட்சி நடத்தக்கூடிய ஒரு முறையா? இல்லை அந்த அவங்களோட அந்த இப்போ அவங்க போகிற அந்த யாத்திரைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் எடுக்கிற அந்த ஹிந்துத்துவாக்கு அவர்கள் பேசுவது வந்து தோழமை கூட்டணி பாஜக பண்றது மத அரசியல் வரேன் நீங்களா எடுத்து வந்து உங்களோட கொள்கைகளை எனக்குள்ள திணிக்க கூடாது. இல்லை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்லை அது எனக்குள்ள திணிக்கலாம் பதில் சொன்னாதான் அதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாங்கள் கூட்டணி கட்சியாக இருந்தோம் என்பதற்காகவே அவர்களுடைய கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர்களுடைய தவறுகள்லாம் எங்க முதுகில் சுகந்து நாங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு அவர்கள் பதில் சொல்வார்கள். நீங்க இன்னொரு கூட்டணியில் இருக்கக்கூடிய வைகோவே சிறந்த வழக்கறிஞர். அவரே சொன்னார் இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் ஆல்சோ பனிஷபிள் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட் அப்படின்ற மாதிரி, அதாவது அதுக்கு வந்து ஒரு எக்ஸிக்யூஷனே கிடையாது மன்னிப்பே கிடையாது அப்படின்னு. ஒரு கொலையை செய்துட்டு எனக்கு தெரியாது அதனால் செய்துட்டேன்னு சொல்வீங்களான்ற விவாதங்கள்லாம் எழுந்தது. அப்படி மீத்தேன் நாடகத்தை நடத்திவிட்டு இல்லை என்று சொல்ல அதிலே நம்ம இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் உருவாக்கி அந்த மீத்தேன் கிணறுகளுக்கு செக் வச்சுட்டோம் நம்ம. அதாவது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் அதை மீறி எந்த செயலும் விவசாயத்தை தாண்டி எதுவும் செய்யக்கூடாது மாதிரி ஆட்டோமேட்டிக் அந்த மீத்தேன் கிணறு அது வந்து காலியாகிடும். எதுவுமே அதுலேருந்து எடுக்கவும் முடியாது எந்த டிரான்சாக்ஷனும் அதுக்குள்ளே நடக்காதுன்னும் போது அவை அவர்கள் பேசுவது மனுநீதியாக இருந்தாலும் சரி இந்துத்துவ கொள்கையாக இருந்தாலும் சரி வேற எதை பற்றியதாக இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாங்கள் எப்போதும் பேசுவது மட்டுமல்ல நேசிப்பதும் சுவாசிப்பதும் சமூக நீதி. மக்களால் நான் மக்களுக்காகவே நான் மாதிரி வி ஆர் ஆல்வேஸ் செக்யூலர் பார்ட்டி. இல்லை அப்படி செக்யூலர் பார்ட்டி இருந்துச்சுன்னா இப்போ செக்யூலரிசத்துக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. வேல் யாத்திரை அவங்க பண்ணுவேன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு அரசு தைரியமாக பண்ணக்கூடாதுன்னு தடைய போட்டிங்க. ஆனாலும் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லையே. இல்லை அப்போ நீங்கள் ஒரு பாதி தடைய மாதிரி போட்டுட்டு அப்புறம் நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் எந்த விதத்துலையும் அந்த மாதிரி விஷயங்களை தமிழகத்தில் ஒருபோதும் ஆதரித்தது கிடையாது. இனி எந்த காலத்திலையும் கூட்டணியில் இருந்தாலும் இல்லைனாலும் ஆதரிக்க மாட்டோம். இப்போ கூட வேலையாத்திரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது முதல் நாளே நம்ம சொல்லும் போதே சொல்லிட்டோம். 144 இது வந்து பேண்டமிக் காலத்தில் தடை உத்தரவு போடப்பட்டிருக்குது. அன்லாஃபுல் அசம்பிளிஸ் டிடென்ஷன் அப்படின்றது, அதாவது 4 பேருக்கு மேலே கூடினாலே இட்ஸ் புக்கிங் டு பி எ ரியாட் அப்படின்றதுனால வந்து நம்ம அது இன்னமும் அமலில் தான் இருக்கிறது அப்படின்றதுனால நம்ம அதை தெளிவாக சொல்லிட்டோம். கூடக்கூடாது அப்படின்றதான் எங்களோட ரீசன். இன்னொன்று பேண்டமிக்கும் ஒரு ரீசன் நோய் தொற்று பரவுன்றதும் நம்ம சொல்லிட்டோம். அது ஸ்டில் வந்து பெண்டிங்கில் இருந்தது. அவங்க போட்ட வழக்கட்டும் வந்து நீங்கள் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்தோ எடுத்துட்டு அப்புறம் எங்ககிட்ட வாங்க அப்படின்னாங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் நடத்தினார். இன்னொன்று நம்ம இந்த ஒரு 4-5 போன வாரம் வரைக்கும் ஒரு 100 பேர் வரை பொதுக்கூட்டங்கள் போன்ற விஷயங்களுக்கு கூடலாம் அப்படின்ற ஒரு அரங்கினுள் கூடலாம்ன்ற ஒரு ரிலாக்ஸை நம்ம கொடுத்துருந்தோம். அதன் அடிப்படையில் அவங்க போக பார்த்தாங்க. ஆனாலுமே நம்ம அனுமதிக்கலைங்களே, அனுமதிக்காது ஒன்று அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போது இவ்வளோ பேசுகிறீங்க இல்லைங்களா? அப்போ இங்கே மாநில நலன் மீது அக்கறை இருக்கக்கூடிய திமுகவினர் மட்டும் என்ன செய்தார்கள்? ஹத்ராஸில் நடைபெற்ற விவகாரத்துக்கு இங்கே வந்து தடையை மீறி ஊர்வலம் போனார்கள் கவர்னர் மாளிகையை நோக்கி. நான் என்ன கேட்குறேன், அது ஒரு பெண் வன்கொடுமைக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, அது ஒரு வேற ஒரு சினாரியோ. இது பார்த்தீங்கன்னா வேல் யாத்திரை அப்படின்னு சொல்லி இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு மத ரீதியான ஒரு கலவரத்தை உண்டாக்குறோம்னு அவங்க பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அதே நீங்க ஒப்பிட்டு பாப்பீங்களா? வெரி குட், நல்ல கேள்வி, நல்ல இடத்துக்கு நீங்க வந்தீங்க. பெண் தொடர்பான ஒரு சினாரியோ அப்படின்னு சொன்னீங்க. நம்மளுடைய திருப்பூரூர் தாண்டி செங்கல்பட்டு மாவட்டத்தில் அவர்களுடைய கட்சியினுடைய சேர்ந்த இளைஞரணி செயலாளர் தேவேந்திரன் மற்றும் இதே திமுக பொறுப்பில் இருக்கக்கூடிய அவருடைய சகோதரர் இருவரும் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக பல நாட்களாக துன்புறுத்தி அந்த பெண்ணை சாகடித்து அவர்கள் தூக்கில் தொங்க விடுகிறார்கள் அப்படின்றது அவங்க ஃபேமிலியோட
குற்றச்சாட்டு, நாவுக்கில் இருந்த குற்றச்சாட்டு. அந்த பொண்ணோட அம்மா அண்ணன் வச்சாங்க. இவர் என்ன பண்ணார், என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீர்கள், அது ஒரு பெண் தொடர்பான சினாரியோ அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஹத்ராஸ் விவகாரத்துக்கு. இதற்கு இங்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம், என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள், என்ன அறிக்கை கொடுத்தீர்கள், இதற்கு நீங்க நீங்க சொல்லியிருக்கலாமே உடனடியாக அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. அது மாதிரி விஷயங்களுக்கு நீங்க எங்க தமிழகத்துல தானே இருக்க இந்த நிலவரம், உங்க கட்சிக்காரர் சேர்ந்தவர் தானே இந்த விஷயம் நடந்திருக்கு, சேர்ந்த ஒரு ஒரு நிர்வாகி தான் இதை பண்ணியிருக்காரு. நீங்க உடனடியாக அரசை வலியுறுத்தி இருக்கலாமே, நீங்க இதற்கு நிச்சயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் எடுப்போம். இவர் மீது என்ன தற்காலிக இடைநீக்கம், என்ன தற்காலிக இடைநீக்கம் அது? அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு சத்தம் போடாம இன்னொரு சைன்ல அவர் உள்ள சேர்ந்து இதே போல ஒரு இடத்துல அதிமுக கூட ஒரு பெட்டிக்கட்டல இருக்கும்போது ஒரு பெண்ணை கூட தான் பெட்ரோல் ஊத்தி எரிச்சாங்க. இருந்து மூத்த நிர்வாகி வரைக்கும் திமுக இதாங்க நடக்குது, தற்காலிக இடைநீக்கம். அத்தனை பேர் கிரிமினல்ஸ், இதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. எடுத்து மக்களுக்கான நலன், மக்கள் நலன் சார்ந்து ஒரு நாளும் அவர்கள் யோசிச்சதே கிடையாதுங்க. சாதாரண விஷயத்தை பார்த்து படிப்பதற்கும் பார்த்து சொல்வதற்குமே கூட ஒருவருக்கு தெரியவில்லை. ஒரு திருமண பத்திரிகையை படிக்க முடியவில்லை என்றால் இவர்களுக்கு இந்த நாட்டை ஆள்வதற்கு, இந்த தமிழ் தேசத்தை ஆள்வதற்கு, பாரம்பரியம் மிக்க இந்த தமிழகத்தை ஆள்வதற்கு என்ன தகுதி இருக்கு? இவர்கள் குடும்பத்தை மட்டும்தான் வளப்படுத்திக் கொண்டார்கள். நான் படிச்சாதான் அப்படின்னு நான் சொல்லவே இல்லைங்க. காமராஜரும் ஆண்டார், கக்கனும் இருந்தார், நம்முடைய காமராஜர் இருந்தார், எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார், எல்லாரும் சிறப்பான ஆட்சியை கொடுத்தார்கள். அம்மா எல்லாருமே இருந்தாங்க. அதுதான் நான் சொல்றேன், ஆட்சியை பாருங்க, செயல்பாட்டை பாருங்க, பேசுறது உளறது இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா நீங்க மாத்தணும் நினைக்கிறீங்களா? அவருக்கு என்ன எதிர்கட்சியாக இருக்கிறார்களா இல்லையா? எதிர்கட்சியை இப்ப நான் சொன்ன லிஸ்ட்ல இருந்த தலைவர்கள் எல்லாரும் எதிர்கட்சியாக இருந்தபோது எவ்வாறு செயல்பட்டார்கள், என்ன பிரச்சனை இருக்கிறது, அதை எப்படி சரி பண்ணலாம் என்பதை எடுத்து சொல்லவாவது தெரிந்தது. இவருக்கு அது கூட தெரியவில்லை என்ற ஒரு துண்டு சீட்டு இல்லாமல், எழுதி கொடுத்த துண்டு சீட்டையே சரியாக படிக்க தெரியாதவர், பக்கத்திலே துரைமுருகன் இல்லாமல் பேச தெரியாதவர், 380 கோடி கொடுத்த அறிக்கை விடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், இந்த கொரோனா காலத்திலும் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா 70 வயது அவருக்கும் ஆகிறது, எல்லா இடங்களுக்கும் போறார். அதாவது மக்களோடு யார் சொன்னா, நாங்க இதை எப்பயாவது சொன்னோமா இல்லையான்னு கேக்குறேன். இல்ல அந்த மாதிரி கிடையாதுங்களே. அப்படியே இருந்தாலுமே அது வந்து ஒரு விங்க, இந்த விங் வந்து இப்ப ஐடி விங், நாட்டு விங்க கிடையாது, பர்சனல் ஆலோசகர், அந்த கட்சிக்கு ஆலோசகர் அத்தனை கோடி கொடுத்து எல்லா ஊர்லயும் கிளைப்பரப்பி அவர்களுக்குள்ள, அவர்களுக்குள்ள நீங்க அவங்க கட்சிக்காரங்களை போய் கேட்டு பாருங்க. திமுகவினர் கேட்ட மாவட்ட செயலாளருக்கு அவருக்கும் பிரச்சனை வருது. ஏன் மறைந்த ஜெய அன்பழகன் அவர்களுக்கே இந்த பிரச்சனை இருந்தது. அவர்கள் தான் ஆள்கிறார்கள், மாவட்ட செயலாளர்களுக்கு அங்க வேலையே கிடையாது. ஒண்ணு உதயநிதி அவர்கள் ஆள்கிறார் இன்னைக்கு, உதயநிதி அதுக்கு சமீபத்திய உதாரணமே இன்னைக்கு கூட நம்ம அதை பத்தி தெரியாது, நம்மளுக்கு போக போக தான் தெரியும் என்ன ஆனது பூங்கோதை அவர்கள் விவகாரம், எதற்காக இந்த தற்கொலை முயற்சி அப்படின்றது. ஸோ அதுவுமே உட்கட்சி விவகாரம், சீனியர்ஸ்க்கு அங்கே மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, அனைத்தும் மாற்றப்படுகின்றன, இது ஒரு குடும்ப இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் அவங்க எல்லாரும் தொண்டர்கள் வைக்கிற கொடுக்க. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ பிஜேபி அலையன்ஸ் பற்றி நம்ம பேசுவோம், ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனால் நீங்கள் அதை வெளியில் காமிச்சுக்க மாட்டீங்க. பிஜேபி அலையன்ஸ்ன்னு நீங்கள் சொல்கிறதே தப்புன்ற நான். ஸோ இப்போ பிஜேபியும் நீங்களும் அலையன்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லி, யார் அலையன் பார்ட்டிஸ் 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் அண்ட் என் பை எலெக்ஷன் ஆஃப் 2019 அவ்வளோதான், அதாவது அசம்பிளி பை எலெக்ஷனில் அப்போ இருந்தோம். அதற்கு பிறகு இது எல்லாமே வந்து எப்போதுமே கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் இருக்கக்கூடியது, அதற்கு பிறகு தோழமை கட்சி தான் அப்படின்றதுல நம்ம பல டிபேட்ஸில் எல்லாருமே எங்களுடைய கட்சியினுடைய சீனியர்ஸ் உட்பட எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதே நிலைமை தான். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் நான் முன்னாடியே சொன்னேன், அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு என்ன கொள்கை என்றதெல்லாம் நாங்கள் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஒருபோதும் கிடையாது. இனி கூட்டணி என்பது வருகிற தேர்தலின் போது எங்களுடைய தலைமை மாண்புமிகு முதல்வரும் மாண்புமிகு துணை முதல்வரும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் ஆட்சிமன்ற குழு என்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன, அவை முடிவு செய்யும் அவற்றை. அதிமுகவினுடைய ஒருங்கிணைந்த ஒரு குழுவால் தேர்வு செய்யப்பட்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தீங்க. கூட்டணி கட்சிகளாக இப்போதைக்கு நீங்கள் அலையன்ஸ் இல்லைனா கூட பிஜேபி வந்து நாங்கள் கூட்டணி இருக்கக்கூடிய ஆட்சி தான் வந்து கட்சி தான் வந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஒரு மனதாக மற்ற கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியல. அவங்களுடைய பாதை எப்படிப்பட்ட பாதை இருக்க போகிறது? எடப்பாடி பழனிசாமி தான் சரியான முதலமைச்சராக அதிமுக இருப்பார்னு நினைக்கிறீங்களா? தமிழகத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு ஒரு வெற்றி பெற்ற முதலமைச்சராக, மக்களின் மனங்களில் இடம் பிடித்த ஒரு முதலமைச்சராக, இதே திமுக என்ன சொன்னாங்க, ஒரு நாளில் இந்த ஆட்சி முடிந்துவிடும், 3 மாதத்தில் முடிந்துவிடும், 1 மாதத்தில் முடிந்துவிடும், இந்த ஆண்டோடு முடிந்துவிடும், இறுதியாக இந்த தேர்தலோடு முடிந்துவிடும்னாரு. இறுதியாக என்ன பண்ணார், தேர்தல் முடிஞ்ச பின்னாடியே ஆளுநர் மாளிகையின் வாசல் வரை போய்விட்டு நம்மளுடைய சபாநாயகர் மீது நான் தீர்மானம் கொண்டு வருகிறேன் அப்படின்றத போயிட்டு நான் அதை கொடுக்க போகிறோம் ஆளுநர்கிட்ட அப்படின்னு போயிட்டு போனாங்க அவங்க. ஆனால் என்ன நடந்தது, வாசலோடு வந்து விட்டார். என்ன நடந்தது உங்களுக்கு வந்து இந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீன், உங்களுக்கு பிஜேபியோடு கூட்டணி இருக்கிறதா, சப்போஸ் நாளைக்கு வந்து வேறு மாற்றங்கள் நிகழ்ந்தால் நீங்கள் பிஜேபியோடு சேர்ந்து விடுவீர்களான்ற சந்தேகங்கள்லாம் மக்களுக்கு திமுக மீது தான் இருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ், பின்னாடி பேசிட்டு இருக்காங்க இப்பயும், ஏதாவது நமக்கு வந்து உதவிகள் கிடைக்குமா, கூட்டணியில் சேர முடியுமா போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கே அந்த சந்தேகம்
சந்தேகம் இருக்குது. சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதாக முதல்ல ஒரு முறை கொண்டு வந்தாங்க 2017 நம்மளுடைய எம்எல்ஏக்கள் அந்த சட்டப்பேரவையிலே கொண்டு வந்தாங்க ஆட்சி மீது. ஸோ நாங்கள் பெரும்பான்மை நிரூபிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு கலைஞ்சிரும் நாளைக்கு கலைஞ்சிரும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது. அதுலேயும் மக்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி தொடர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். அதை தொடர்ந்து அதுவும் முடியலன்னு எங்கே நாம் அவமானப்பட்டு விட போகிறோமோ, நம்மளுடைய பகல் வேஷம் கலைந்து விட போகிறதோ என்று உடனடியாக ஆளுநர் ஒரு அறிக்கையை கொடுத்தார். நான் வந்து சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவேன் அப்படின்னு உடனடியாக ஆளுநர் மாளிகைக்கு ஓடினார்கள். வாசலோடு வந்து விட்டார், பேட்டி கூட கொடுக்கவில்லை. நீங்கள் இதே கேள்வி அங்கே போய் கேட்டிருக்கலாமே, எதனால் உங்களுக்கு எங்கிருந்து உத்தரவு வந்தது, நீங்கள் இப்படி பட்டாடோபமாக பகட்டாக அறிக்கையெல்லாம் கொடுத்து விட்டு ஆட்சியை கலைத்து விடும் அப்படி இப்படி செய்து விடுவோம் என்று கூறிவிட்டு ஏன் வாசலோடு வந்து விட்டீர்கள், என்ன நடக்கிறது, உங்களுக்கு பிஜேபியோட கூட்டணி இருக்கிறதா, அப்படி எதிர்க்கிறோம் என்று இரட்டை வேடம் போட்டு நாடகம் நடத்தக்கூடிய நீங்கள் பிஜேபியோட அண்டர் கிரவுண்ட் லிங்க் வச்சிருக்கீங்களான்ற கேள்வி நீங்க அவங்க கிட்ட தான் எழுப்பணும். சோ ஹஸ்ரேகா மேம் சொல்றது பாத்தீங்கன்னா டிஎம்கே பிஜேபி கூட்டணி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஹஸ்ரேகா மேம் டிஎம்கே பிஜேபிக்கு கூட்டணி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க? இருக்கலாம், அவர்கள் எதையும் எப்போதும் செய்யக்கூடியவர்கள், பழைய காலங்களில் இருந்தவர்கள் தானே. பண்டாரம் கட்சி என்று கூறிவிட்டு அவர்களுடைய மறைந்த திமுக தலைவர் அவர்களோட கூட்டணியில் இருந்தவர் தானே. கொள்கை அடிப்படையில் எங்களுக்கு கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரு இரவிலேயே சில பேசிக் கொள்கையின் அடிப்படையில் அதாவது குறுகிய கால கொள்கை ஏதோ ஒரு வார்த்தையை அலங்கார வார்த்தைகள் எல்லாம் போட்டு ஓவர் நைட்ல என்ன அப்படி நீங்கள் அவர்களிடம் குறுகிய கால கொள்கையும் குறுகிய அடிப்படையிலான அந்த உறவையும் கண்டுவிட்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் தானே இவர்கள். அப்போதும் இவர்கள் மந்திரி பதவிகளுக்கெல்லாம் எப்போதும் தன்னுடைய குடும்ப நலனுக்காக தன்னுடைய கட்சியினுடைய கட்சியினர் நலனாக நலமாக இருக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், தங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அதுக்காக மட்டும்தான் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் ப்ரெஷர் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவர்கள் எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கூட்டணியில் இருந்தாலும் வெளிப்படையாக இருப்போம், எதிர்த்தாலும் வெளிப்படையாக எதிர்ப்போம். இதனிடையே தோழமை கட்சியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தமிழக நலனுக்கு ஊறு விளையும் என்றால் ஒருபோதும் எங்கள் உரிமையை விட்டுக் கொடுத்ததே கிடையாது. எங்களுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் பாணியிலேதான், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை போலவே தான் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், அது யாராக இருந்தாலும் சரி. ரொம்ப நன்றி சசிகரா மேம், ரொம்ப பல விதமான விஷயங்களுக்கு ரொம்ப பொறுமை நிதானமாக உங்களை பதில்கள் அளிச்சிருந்தீங்க. எங்களோடு வந்து இந்த நேரத்தில் உங்களுடைய வருகையினும் கருத்து பேசுவதற்கு மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.